தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. வணக்கம். கஜானனம் பூதகணாதி செய்விதம் கவித்த ஜம்பு வளசார பட்சிதம் உமா சுகம் சோக விநாசகர் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ட்ரெண்ட் பக்தி சேனல் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப் போகிறது, எவ்வளோ அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கடக ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அஷ்டம சனி, இந்த எட்டாம் இடத்துல சனி இருந்து அஷ்டம சனி என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத உங்கள் கஷ்டங்களை பார்க்கும்போதே தெரியுது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும். இதுவரையும் சந்திக்காத பிரச்சனைகளை முத கொண்டு சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த நேரம். ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த நேரத்தில் கூட எனக்கு அஷ்டம் சனினா என்னன்னு தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து பேசும்பொழுது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அவங்கள அவங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று, தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும் பொழுது விநாயகர், காலபைரவர், நரசிம்மர், நவகிரகம், ஐயப்பன் இந்த மாதிரி சார்ந்த தெய்வங்களை கடி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அவங்க வழியில் போயிட்டு விளக்கு போட போ சாமி கும்பிட இப்படின்னு போயிடுறது ஒரு முறை. இன்னொன்று, செய்கிற விஷயம் நியாயம் தர்மம் அப்படிங்கிறதுக்கு லீகலாக மனசுக்கு நேர்மையாக போகிறவங்க பயப்படவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையும் வராது. இப்போ நமக்கு நடக்குது பிரச்சனை வருதுன்னா அதுக்காக நம்ம நியாயம் தர்மம் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம கர்மாவினைப்படி சில விஷயங்கள் நடந்தாகணும்னா அது இந்த நேரத்தில் தான் நடக்கும். ஈவன் சொல்லப்போனால் செய்வன அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்து மேலே ஒரு கந்திஷ்டி, ஒரு பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட இந்த நேரத்தில் தான் பேசும். அப்போ இந்த மாதிரி கடினமான நேரத்தில் நம்ம இதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா, நீங்கள் நான் சொன்ன காலபைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, நவகிரக வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கடகராசிக்கு என்ன ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் 10வது இடத்துல குரு இருந்து உங்கள் தொழிற்சானத்தை அனலைஸ் பண்ணி தீமைகளை விரட்டி நன்மைகள்னால் இப்படி தான் போகணும், இப்படி பண்ணால் நீ சக்ஸஸ் பண்ணலான்னு வழியை காமிச்ச இடத்துல அந்த வழியை பிடிச்சி நீங்கள் போயிருந்தீங்க, தீமையான வழியில் இல்லீகல் வழியில் போகாமல் நியாயமான வழியில் போயிருந்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல வருகிற குரு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார் வருமான ஸ்தானத்தில். அப்போ அது வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ காசு பணம் பொண்ணு பொருள் தேடுதலையும் வர வருமானத்திலையும் மிக மிக அற்புதமான விஷயங்கள் நடந்தாகும். ஒன்று, 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் பொதுவாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் புனிதமான ஒரு கிரகமான குருவே கோச்சார ரீதியாக வரும்போது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல வந்து கேதுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் சகோதர உறவுகள் இல்லைன்னா தந்தை வழி உறவுகள் மூலியமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அங்கம் பங்காளின்னு சொல்கிறது இல்லைன்னா சகோதர உறவுகளில் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த காலகட்டம். தொழிலில் மிக அற்புதமான வளர்ச்சி, சரிங்களா, நீங்கள் எடுத்த முயற்சி ஸ்தானத்துக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக, உங்களுடைய கடன் ஸ்தானங்கள், அந்த கடனுக்கு விமோச்சனம் பிறக்கிறது, கடனுக்கு தீர்வு பிறக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு திருமண தடை ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த திருமண தடை விலகி உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டிய அமைப்பு இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு. என்ன காரணம்னா, கடகராசிக்கு 7ஆம் இடத்த குரு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த வருடம் திருமணத்தை எதிர்பார்க்கலாம். திருமணம் உண்டான விஷயங்கள் தடைகள் விலகி நன்மை பயக்கும்னு சொல்லலாம். இரண்டாவது திருமணத்துக்கு ரெடி ஆகிறாங்க ஒருத்தவங்க, இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறதுங்கிறது 11ஆம் இடம். அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இந்த நேரம் கைகூடி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். போன இதற்கு முன்பாக ஏற்பட்ட திருமணத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். இந்த மாதிரி நபர்கள் தன்னுடைய மாங்கல்யத்தை கோயிலில் போடுறேன்னு வேண்டிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கல்யம் சார்ந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தோஷம் ஏற்பட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களே இந்த நேரம் ஏற்படும். அப்போது இந்த குடும்பஸ்தானம் நல்லாயிருக்கு, பண வரவு ஸ்தானம் நல்லாயிருக்கு,
வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகள் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் நல்லா இருக்குது. அப்போ அனைத்தும் சிறப்பாக இருக்கும்போது நம்ம ஏன் அஷ்டம சனிக்கும் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டேன் நான், நியாயமான முறையில் இருங்க, உங்களுக்கு கடவுள் துணை இருப்பார் அப்படின்ட்டு. அப்போது கண்டிப்பாலுமே இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதக ரீதியாக முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையாக தான் இந்த நேரம் அமையும். குருவோடைய அனுகூலம், தெய்வத்தோடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கோயில் கட்டுமான பணிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை அர்ப்பணிச்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏழை விதவை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழை பெண் குழந்தைகளுக்கு கல்வி சம்மந்தப்பட்டதோ உணவு சம்மந்தப்பட்ட முறையிலேயோ ஏதாவது தான தர்மங்கள் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாலுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து, எந்த பெரிய ஒரு கெட்ட நேரங்கள் வந்தாலும் குலதெய்வத்தோடைய அனுகூலமும் முன்னோர்களுடைய அனுகூலமும் பரிபூர்ணமாக கிடைச்சி உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு போகும்.